மும்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலிக்கு சொந்தமாக 18 என்ற ஹோட்டல் உள்ளது. இந்த ஹோட்டலுக்கு தனி பத்திரிகையாளர் ஹரிச்சரன் என்பவர் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து சாப்பிடச் சென்றுள்ளார். அவர் வேட்டி அணிந்து வந்திருப்பதை சுட்டிக்காட்டி ஹோட்டல் நிர்வாகம் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் மிகுந்த வருத்தத்துடன் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்படி ஒன்று நடந்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த 18 அப்படிங்கிறது வந்துட்டு விராட் கோலி சாரோட நேம்க்காக எல்லாரும் வராங்க. காமராஜ் வந்து இப்போதான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், அப்படி இருந்து கூட அவங்க வந்து அட்டையர் சாரி இல்லை சாரி சார் ட்ரெஸ் கோட் வந்து அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் நான் ரூம் போறேன். தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி உடுத்தி வந்த தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது விராட் கோலியின் கவனத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே வீடியோ வெளியிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி வந்து இனிமேல் நடக்காம தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடுக்காக நார்மல் வேற மாதிரி ஒரு லுங்கியோ இல்லை ட்ரௌசர் ஷார்ட்ஸோ போட்டு உள்ள போகலன்னா அலோவ் பண்ணலாம். ஓகே, ப்ராப்பரான ஒரு தமிழ் அட்டையரில் வந்திருக்கேன் நான். இப்படி பண்ணியும் கூட அவங்க வந்து அலோவ் பண்ணாமல் இருக்குது. அதுவும் அவ்வளோ பசி இருக்கும்போது இங்கே வந்து நான் அவங்க இப்படி சொல்ல மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஹரிச்சரன் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த ஹோட்டலுக்குள் இருந்து ட்ரௌசர்ஸ் அணிந்த பெண் ஒருவர் வெளியே வந்தார். ஒருவேளை ஹரிச்சரன் போல உடலை முழுமையாக மறைத்து வேட்டி சட்டை அணியாமல் அந்த பெண் போல மாடனாக ஆடை அணிந்திருந்தால்தான் இந்த ஹோட்டலுக்குள் அனுமதிப்பார்கள் போல என்று நெட்டிசன்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர்.